ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சுந்தில்நாதன். இந்த வார சண்டே ஸ்டடி டிப்ஸில் நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் அப்படின்றதும் பயப்படவே தேவையில்ல, இது ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இதை ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணியும் இருக்காங்க. அது என்ன சார் அப்படின்னா ஃபிஸ்ட் அப்படிம்பாங்க. ஃபிஸ்ட்னா என்ன, உங்கள் கை இருக்குல்ல அதை இப்படி மடித்து வச்சிங்கன்னா இதுக்கு பேர் ஃபிஸ்ட். கிளின்ச்சிங் யுவர் ஃபிஸ்ட் அப்படின்னா இதை அப்படியே டைட்டன் பண்ணி வைக்கணும், அப்படியே இறுக்கமாக வைக்கணும். ஒரு 90 seconds, அதாவது 1.5 நிமிஷத்துக்கு நீங்கள் படிக்க உட்காடுறதுக்கு முன்னாடி உங்களோட ரைட் ஃபிஸ்ட்டை இப்படி கிளின்ச் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஞாபக சக்தியை அதிகப்படுத்தலாம். ஸோ நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸு, சென்டென்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸு, தியரி, ஹைப்போதிசிஸ் இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணணும், லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ரைட் ஃபிஸ்ட்டை கிளின்ச் பண்ணுங்கள். 1.5 நிமிஷம், 90 seconds கிளின்ச் பண்ணிவிட்டு, கிளின்ச்சிங் யுவர் ரைட் ஃபிஸ்ட், அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் புத்தகத்தை எடுத்து வச்சு கண்டென்ட்டை படிங்க. அது கண்டிப்பாக ஆள் மனசில் போய் பதியும். இதை ரிசர்ச்சர்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் படித்ததை இஃபெக்டிவாக ரீகால் பண்ணணும். படித்ததை திருப்பி சொல்லி பார்க்கும்போது அது ஞாபகத்தில் இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா. அதுக்கு இஃபெக்டிவாக ரீகால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமா, உங்களோட லெஃப்ட் ஃபிஸ்ட், அதாவது இப்படி வச்சிங்கன்னா அதுக்கு பேர் லெஃப்ட் ஃபிஸ்ட், அதை கிளின்ச் பண்ணணும். கிளின்ச்சிங் யுவர் லெஃப்ட் ஃபிஸ்ட், கிளின்ச்சிங்னா அதை இருக்கணும், அப்படியே இறுக்கி வச்சுருக்கணும். ஸோ உங்கள் லெஃப்ட் ஃபிஸ்ட்டை இறுக்கி வச்சுருந்துட்டு, அதுவும் 90 seconds, 1.5 நிமிஷம் இறுக்கி வச்சுருந்துட்டு நீங்கள் படித்ததை திருப்பி ரீகால் பண்ணி பாருங்கள். ரொம்ப இஃபெக்டிவாக ரீகால் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் படிக்க உட்காடுறீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ படிக்கும்போது இந்த எக்ஸசைஸ் ரைட் ஃபிஸ்ட்டை டைட்டன் பண்ணிவிட்டு, அதாவது கிளின்ச்சிங் யுவர் ரைட் ஃபிஸ்ட், அதை பண்ணிவிட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிங்க. ஆல் மனசில் போய் அது நல்லா பதிஞ்சிரும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க, ஒரு கொஷினை பார்க்குறீங்க, அதுக்கு ஆன்சர் ஞாபகம் வரல, இல்லை கன்ஃபியூசிபிளாக இருக்குது அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டை, லெஃப்ட் ஃபிஸ்ட்டை இப்படி கிளின்ச் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக அதை நீங்கள் ரீகால் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ட்ரை திஸ் பிஃபோர் ஸ்டடியிங், படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், நல்லா ஆள் மனசில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கு ரைட் ஃபிஸ்ட்டை டைட் பண்ணணும், மாற்றி பண்ணிடாதீங்க. ஆள் மனசில் பதிஞ்சதை ரீகால் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஃபிஸ்ட்டை டைட் பண்ணணும். ஸோ கிளின்ச்சிங் யுவர் ரைட் ஃபிஸ்ட் வில் இம்ப்ரூவ் யுவர் மெமரி. இந்த வார சண்டே ஸ்டடி டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.